பால் 1 லிட்டர் தாப்பா. இந்தாங்கக்கா. இந்தாப்பா. 72 ரூபா போக 28 ரூபா சேஞ்ச் இல்லை, கொஞ்சம் லேட்டாக வந்து வாங்கிக்கிறீங்களா? இல்லை, எனக்கு பேலன்ஸ் வேணும்ப்பா. சில்லற இல்லைன்னு தானேக்கா சொல்கிறேன். ஆமாம், பாலப்படி நான் வேறு கடையில் போய் வாங்கிக்கிறேன். போய் வாங்கிக்கோங்கக்கா. போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது வரைக்கும் உங்கள் கணக்கில் 350 ரூபா கடன் இருக்குது. நான் எங்கேயாச்சும் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், ஒரு 28 ரூபாய்க்காக என்னை நம்பாமல் பாலை திருப்பி கொடுத்துட்டு போகிறீங்க. நிறைய பேர் ஜாமாங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, 1000 2000 கல்லா கட்டுறீங்க, அதனால தான் கேட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் கல்லா கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் லாபம் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 1500 ரூபா இருக்கும். ஒரு சரம் லேஸ் பாக்கெட்டுக்கு 5 ரூபா லாபம், 1 லிட்டர் பால் பாக்கெட்டுக்கு 2 ரூபா லாபம். இது மாதிரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சில்லறை வியாபாரிகளோட கஷ்டத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கடன் வச்சு பொருள் வாங்காதீங்க. பேலன்ஸ் கொடுக்காம ஏமாத்திடுவோன்னு நினச்சி ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. நாங்களும் நடுத்தர வர்க்கத்தினர் தான். அன்னன்னைக்கு நாங்கள் நின்று உழைச்சா தான் எங்களுக்கும் 3 வேளை சோறு. சாரிப்பா, இந்த காசப்படி பாலை எடு. சரிக்கா, இந்தாங்க.